வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கு சந்தோஷம் ஒவ்வொரு விஷயத்துல கிடைக்கும். நம்மள சில பேருக்கு ஒரு கார் வாங்கின சந்தோஷம், வேற சில பேருக்கு நல்ல சேலரியோட ஒரு செம்ம ஜாப் கிடைச்சா ரொம்ப ஹாப்பிப்பா அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சில பேருக்கு தங்களுக்கு பிடிச்சவங்களோட ஒரு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களா, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னும் வேற சில பேர் இருப்பாங்க, ஒரு சொந்த வீடு வாங்கினா அப்பா போதும், என் லைஃபோட ஆம்பிஷனே இதுதான், அச்சீவ் பண்ணிட்டேயா அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. இப்படி அவங்கவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிட்டா நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியா குதூகலமா இருக்கலாம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் இருக்குங்க. சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை நம்ம விட்டு, நம்ம வாழ்க்கையிலிருந்து விட்டு ஒழிக்கணும், தள்ளி இருக்கணும். இன்ஃபேக்ட் மேல சொன்ன எல்லா விஷயங்களுமே நம்ம கையில கிடைச்சா கூட ஒரு சில பழக்கங்களை, ஒரு சில மனுஷங்களை, ஒரு சில விஷயங்களை நம்ம கிட்ட இருந்து தள்ளி வைக்கல, விலகி நிக்கல அப்படின்னா நம்மளால வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கிற உணர்வை முழுசா உணர முடியாது. இன்னைக்கு நம்மளோட மெராக்கி டைம்ஸ்ல நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும்னா நம்ம கிட்ட இருந்து விட்டொழிக்க வேண்டிய, விலக்கி வைக்க வேண்டிய ஒரு சில 6 விஷயங்களை பத்தி தான் பேச இருக்கேன். முதல் விஷயம், அதிகப்படியான வேலைபளு. இன்னைக்கு நிலைமையில கை நிறைய சம்பளத்தோட லைஃப்ல செட்டில் ஆகுற மாதிரி ஒரு ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட தான். ஆனா அதுக்காக நமக்கு விருப்பம் இல்லாத ஒரு வேலைய பணத்துக்காக குடும்பத்துக்காகன்னு ஏத்துக்கிட்டு ஓய்வு ஒழிசலே இல்லாம சனி ஞாயிறு பார்க்காம இதை முடிங்க அதை முடிங்கன்னு அசாத்தியமான டாஸ்க் எல்லாம் ஆபீஸ்ல நம்ம மேல திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வேற வழியே இல்லாம தனர தனர முழி பிதுங்க பிதுங்க வேலை பார்த்துக்கிட்டு காரு, அப்பார்ட்மெண்ட், கை நிறைய காசுன்னு எதை வச்சிருந்தாலுமே நாளைக்கு காலையில எழுந்து ஆபீஸ்க்கு போகணுமே அப்படின்னு நினைக்கும் போதே இன்னைக்கு அந்த உள் மனசு அழும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு வேலைய பாத்துக்கிட்டு இருக்க ஆளா நீங்க இருக்கீங்கன்னா மகிழ்ச்சிங்கிறது உங்க பக்கத்து தெருப்பக்கம் கூட வராதுங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃபையும் நேரத்தையும் சுரண்ற அந்த வேலையை விட்டு வெளியில வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலையை நோக்கி உங்களோட பயணத்தை ஆரம்பிங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேல பணமும் சந்தோஷமும் உங்க பின்னாடி தானா வர ஆரம்பிக்கும். அடுத்ததா, எதிர்மறை எண்ணம் கொண்ட மக்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. நம்மளை சுத்தி பல்வேறு விதமான மனுஷங்க இருக்காங்க. இதுல சில பேர் எப்பவுமே ரொம்ப எதிர்மறையா எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் நெகட்டிவா மட்டும்தான் பேசுவாங்க, டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியே நடந்துப்பாங்க. சில பேர்கிட்ட பேசினாலே நம்ம எனர்ஜி அப்படியே பாதியா ட்ரெயின் ஆகுறத நம்மளாலேயே ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நிக்கிறதும், பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ற நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதும் கண்டிப்பா நம்முடைய மகிழ்ச்சியை அதிகரிக்கும். அடுத்தது, நேற்றைய நாளை நினைச்சு நினைச்சு இன்றைக்கு நாள வாழாம வீணடிக்கிறது. நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு பெரியவங்க தங்களோட சந்தோஷங்களையும் தங்களோட அனுபவங்களையும் தான் பட்ட கஷ்டங்களையும் நினைச்சு நினைச்சு அப்படி பேசுவாங்க. ஆனா பெரியவங்க மட்டும் இல்லைங்க, நம்மள பல பேர் கூட, நான் காலேஜ் படிச்சப்போ எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா, நான் ஃபாரின்ல அந்த ஜாப்ல இருந்தப்போ எவ்வளோ ஜாலியா இருந்தேன் தெரியுமா, அந்த பொண்ணு இல்லைனா அந்த பையன் கூட இருந்தப்போ என் லைஃப் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு ஆளாளுக்கு ஏதோ ஒரு நினைவுல முடிஞ்சு போன இறந்த காலத்துலதான் நம்மளோட சந்தோஷத்தை புதைச்சி வச்சிருக்கோம். இன்னைக்கு நாள் உண்மையிலே நமக்கு சிறப்பான நாளா இல்லாம கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு போடக்கூடிய நம்முடைய உழைப்பு, இன்னைக்கு நம்ம மனசுல நினைக்கக்கூடிய உணர்வு, இதுதான் நாளைய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம். அதனால இன்னைக்கு நாள முழுமையா வாழுறது அப்படிங்கிறது சந்தோஷத்துக்கான பேசிக்கான ஒரு ரூல், அதை கெட்டியமா பிடிச்சுக்கங்க. அடுத்தது, அடிக்ஷன், போதை. போதைன்னு சொன்ன உடனே ஏதோ மது மற்ற வகைன்னு நினைச்சிடாதீங்க. நம்மளால மீளவே முடியாத, மாத்திக்கவே முடியாத எவ்வளவோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லைஃப்ல இருக்குங்க. உதாரணமா நாம ஒரு வீடியோ கேம் விளையாடுறதா இருக்கலாம், இல்லைன்னா நாம பாக்குற வேலையா இருக்கலாம், இல்லைன்னா நாம கமிட் ஆயிருக்கிற ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். இதுல இருந்து மீளவே முடியாம உங்களோட நெஜ முகத்தை தொலைச்சு நீங்க பண்ற முயற்சி, போடுற எஃபர்ட், தியாகம்னு உங்க வாழ்க்கையே அந்த பழக்கமாவோ இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்புக்காகவோன்னு மாறி போயிருக்கும். நிச்சயமா முன்னாடி லிஸ்ட் அவுட் பண்ண அந்த விஷயங்களை விட இது ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது. ஏன்னா இதுல உங்களுடைய சுயத்தை இழந்து, உங்களோட செல்ஃப் வர்த்தை இழந்து, ஹாபி பேஷன், உங்களோட செல்ஃப் கேர் உட்பட எல்லாத்தையுமே இழந்து மீளவே முடியாத வல மாதிரி இந்த அடிக்ஷனுக்குள்ள சிக்கி வாழ்க்கை சுழல ஆரம்பிச்சிடும். சோ பிளீஸ் கெட் அவுட் சூன் ஃப்ரம் திஸ் அடிக்ஷன். அடுத்தது, நம்மளை விட மத்தவங்க ரொம்ப சிறப்பா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது. பொதுவா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு ஒரு பழமொழி கேட்டிருப்போம். இந்த சோசியல் மீடியா உலகத்துல ஸ்டோரிஸ், ரீல்ஸ், போட்டோன்னு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பண்ற அலப்பறையில ஏதோ நம்மள தவிர இந்த உலகமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியான ஒரு மாயைக்குள்ள மாட்டிக்கிறோம். ஐ எம் பிளஸ்ட் டு ஹாவ் யூ பேபின்னு அடுத்தவன் போடுற போஸ்ட் எல்லாம் பார்த்து கடவுளே
என் லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு நொந்து போகாதீங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாதான் தெரியும் எப்படி கதறிக்கிட்டு இருக்காங்க, யாரை பிடிச்சி யார் கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்காங்கன்னெல்லாம். ஸோ ரீல்ஸ் எல்லாம் ரீலு, போஸ்ட் எல்லாம் போலி. இதை பார்த்து ஏங்கனா நம்ம லைஃபே காலி. ஸோ நம்மளை விட மற்றவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க அப்படிங்கிற மாயையை விட்டு வெளியில் வந்துருங்க. அடுத்தது உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வாங்க. அடிக்ஷனுக்கு அப்புறமா ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் இதுதான், நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன். இதுதான் வேணும், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத கம்பிகளுக்கு பின்னாடி நம்மளை நாமளே சிறைப்படுத்திக்கிறோம். உண்மையான வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் வேணும்னா அந்த நொடி சில விஷயங்கள் நமக்கு கஷ்டமா இருந்தாலும் லாங் டேர்ம் ஹாப்பினஸ்க்காக நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்துதாங்க ஆகணும். முதல்ல ஒரு ஜக் பச்சை தண்ணியை தூக்கி மேல ஊத்தி குளிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அப்படியே துள்ளுற மாதிரி இருக்கும், அப்படியே ஏண்டா குளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதே ஒரு ரெண்டு ஜக் மூணு ஜக் போனதுக்கு அப்புறமா அந்த குளியல பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படியே ஒரு ஹோல் டேவே நமக்கு ரெஃப்ரெஷிங்கா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அந்த மாதிரிதான் முதல்ல கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரும்போது சின்னதா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கதான் செய்யும். ஒரு லாங் டேர்ம் ஹாப்பினஸ் நமக்கு வேணும்னா முதல்ல நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வருவோம். ஃபைனலி நமக்கு உதவாத பழக்கங்கள் மனுஷங்க கிட்ட இருந்து நம்மளை நாம தான் விடுவிச்சுக்கணும். அப்படி செய்யற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா லைஃப்ல மகிழ்ச்சி நம்ம நோக்கி நகர்ந்து வர ஆரம்பிக்கும். ஆனா சில விஷயங்கள்ல இருந்து நம்மளை விடுவிச்சுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதை செயலா மாத்தும் போது கொஞ்சம் கஷ்டம்தான். டக்குன்னு சில விஷயங்களை நம்மளால நிறுத்த முடியாதுதான், நிறைய நாள் கூட ஆகும். ஆனா கட்டாயம் நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும். மகிழ்ச்சி தானா வந்து நம்ம உள்ளங்கையில உட்காராதுங்க, நாமளும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் பார்க்கலாமே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்ககிட்ட இருக்கிற எந்த விஷயத்தை விட்டு ஒழிச்சா உங்களுக்கு ஹாப்பினஸ் வரும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஹாவ் அ கிரேட் டே, டேக் குட் கேர் அண்ட் பை. சி யூ.